வணக்கம் மக்களே, நான் உங்கள் பானு. இது நம்மை திடப்படுத்தும் நேரம். என்னிடம் உள்ள பொருட்களை, வீட்டை அல்லது வேலையை பிறர் அபகரித்து கொண்டார்கள் என்று எப்பொழுதும் மனம் குமுறி வேதனையில் வெந்து மடிகிறீர்களா? அப்படின்னா உங்களை நீங்களே தேற்றி எப்படி மேலே வர வேண்டும் என்று இந்த சம்பாஷணை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேனியிடம் ஒரு பறவை கேட்குது, ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரித்து சேர்த்து வைக்கிற, ஆனால் இந்த மனிதர்கள் அந்த தேனை உங்ககிட்ட இருந்து திருடிடுறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது நீ வருந்துறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு தேனி சொல்லுது, அப்படியெல்லாம் நான் வருந்துறது கிடையாது. ஏன்னா மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை என்னிடமிருந்து அவர்களால் திருடவே முடியாது என்று கம்பீரமாக சொல்லி கலகலவென்று நகைத்தது. நாம் இதை கேட்கும்போது, வாவ், இந்த தேனீக்கு தான் எவ்வளவு உயர்வான மனப்பான்மை என்று வியக்க தோன்றுகிறது. ஏன் நாமும் இப்பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடாதே? அப்படி கற்றுக்கொண்டால் அவன் அடித்தான், அவன் கிளினான், என் பொருளை எடுத்தான் என்று எப்பொழுதும் புலம்புவதை விடுத்து நமக்குள் இருக்கும் திறமையை, தகுதியை வெளியில் கொண்டு வந்து வாழ்க்கையில் தேனி போல இனிமையாய் வாழலாம். நமக்கு பிறர் செய்யும் தீமையை மறப்போம், நமக்குள் உள்ள நன்மையை வெளியே கொண்டு வருவோம். மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் பானு.